ஒத்த சீட்லையும் ஒத்த சீட்டு கூட தேராத ஒரு ஆள் நின்றுகிட்டு அவரை தீவிரவாதி பயங்கரவாதினாங்க. நான் தான் அவரை அண்ணே எங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல வச்சேன்றாரு. 80களில் விடுதலை புலிகளுடைய பயிற்சிக்காக உணவுக்காக மருந்துக்காக சாமானிய மக்கள் பணம் கொடுத்தாங்க. இந்துத்துவவாதிகளினுடைய அடிப்படைவாதத்தை உங்க அண்ணன் பேசினாரு. நீங்க சொல்றீங்களா இந்த கிரேட் அரசியல்வாதி அவர் பேசினாரு. அப்ப நீங்க வழிபடுகிற அல்லாம் நீங்க வழிபடக்கூடாது, உங்களுடைய கடவுள் அது கிடையாது, நீங்க வாங்க சைவத்துக்கு சிவனை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் பிஸ்மி? ஆனா கடுமையான ஈழப்போற போது வெறும் கப்பக்கிழங்கு கஞ்சியை குடிச்சுட்டு அரை வயித்தும் கால் வயித்தும் கஞ்சியும் குடிச்சிட்டு மருந்து கிடைக்காம சோறு கிடைக்காம பொம்பளை பிள்ளைங்க நாப்கின் கிடைக்காம தெருவுல நின்று போராடிக்கிட்டு இருந்த உச்சகட்ட போர்க்காலத்துல போய் உட்கார்ந்து வறுத்து கொடுத்தாருன்னு சொல்றது என்ன மாதிரி அரசியல்? நீங்க எதை வச்சு அரசியல் பண்ண ட்ரை பண்றீங்க? என் கையில கிடைச்சா உங்களெல்லாம் நாடு கடத்திடுவேன், நான் நெய்தல் படையை கட்டி வச்சிருக்கேன், அப்படியே போய் இலங்கையை மீட்டுருவேன், இதெல்லாம் சாத்தியமா? வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வந்த தலைவன், தமிழ்நாட்டை மீட்க வந்த தேவதூதன், தமிழன் என்கிற அடையாளத்தை காப்பாற்ற வந்த ஒரே ஆள் யார் அப்படின்னா அது நம்ம அண்ணன் சீமான் தான். இதெல்லாம் யார் யார் சொன்னா அவரே சொல்லிக்கிட்டது. ஏன் அப்படின்னா அவர் தான் மேல இருக்கிற ஒரு லவ் இருக்கு பாருங்க, அவர் அவரே லவ் பண்ணிக்குவாரு. அப்படியான லவ், உக்காமக்கா அப்படி ஒரு லவ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லவ். தன்னைத்தானே மெச்சிக்கிறது, தன்னைத்தானே கொண்டாடிக்கிறது, நான் யார் சிவன் எல்லாம் அறிவோம். ஒத்த சீட்டு வாங்க மாட்டேன்றது போன தெருவில் அறிஞ்சிச்சா? அறிஞ்சிருந்தா நீ பேசாம தானே உட்காந்துருப்ப. மொத்த சீட்லையும் ஒத்த சீட்டு கூட தேராத ஒரு ஆள் நின்றுகிட்டு நாடு அடிக்கிறாப்ல, எனக்கு அவர் மேல கூட பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவர் அப்படித்தான், அவரா கிழிச்சுட்டு அவரா இருப்பாரு, அவரா எல்லாம் பண்ணுவாரு, அது அவர் அப்படிதான், அவர் ஒட்டாங்கல தட்டிட்டு போயிருவோம். அவருக்கு ஊடு கட்டி சப்போர்ட் பண்ணதுல ஒரு கூட்டம், அதுல பார்க்கும்போதுதான் பாவமும் பரிதாபமா இருக்கு. அதுல பிஸ்மி பிஸ்மின்னு ஒரு தோழன் ஒருத்தர் நல்லாதான் விமர்சனம் பண்ணுவாரு, திரைப்படத்தை எல்லாத்தையும் நேர்மையா விமர்சனம் பண்றவர் தான். பாவம் அவரை சினிமா விமர்சனத்தோட அப்படியே நிப்பாட்டிக்கணும். அரசியல் தெரிஞ்சா அரசியலை பத்தி பேசணும், தெரியலன்னா அதை பத்தி பேசப்படாது. ஆமா, எனக்கு தெரியலன்னா நான் அதை பத்தி பேச மாட்டேன், இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் பேசுவேன். இந்த ரெண்டுதான் ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய அறிவு சார்ந்த நடவடிக்கை. இவர் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல, அப்பா பழைய விவாதம் போல இருக்கு, சினிமா நடிகர்களிடம் இருந்துதான் இளைஞர்களை மீட்க வேண்டும், சீமானிடம் இருந்து இல்லை. பாப்பா இவருக்கு அப்ப முதலே சொல்லணும் போல இருக்கு, ஆனா அதுல இருந்து சொல்லணும் போல இருக்கு. நான் ஒன்னு கேக்குறேன் பிஸ்மி அவர்களை பார்த்து, ஒரு சின்ன அறிவுரை தான் உங்களுக்கு. தெரிஞ்ச எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டு அதுக்கப்புறமும் நான் சீமான் கூட தான் இருப்பேன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்ல எதுவுமே தெரியாம அரசியல் பற்றிய விழிப்புணர்வற்று போய் சும்மா அடிச்சு விடுறதுன்னு இருக்குல்ல, அண்ணன் சீமான் தான் சொன்னாரு மிஸ்டர் பிஸ்மி, ஈழத் தமிழ் விடுதலைக்கான தன் உயிரே கொடுத்தாருல பிரபாகரன், அவரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் பண்ணதே நான் தாங்க, அவரை தீவிரவாதி பயங்கரவாதி நாங்க, நான் தான் அவரை அண்ணே எங்க பெரியப்பா அப்படின்னு சொல்ல வச்சேன்றாரு. இது இந்த அரசியல் சரிதானா? 80களில் வீரியத்தோட தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து ஒத்தொத்த ரூபாயாவது இந்த இயக்கத்துக்கு போயிருக்கும், ஒத்தொத்த குடும்பமும் இந்த இயக்கத்துக்காக நின்னாங்க விடுதலை புலிகளுக்காக. 80களில் விடுதலை புலிகளுடைய பயிற்சிக்காக உணவுக்காக மருந்துக்காக சாமானிய மக்கள் பணம் கொடுத்தாங்க. எங்க வீட்டுல நான் ஒரு வாத்தியார் வீட்டுல பிறந்திருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், எங்க அப்பா அம்மா தன் சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுத்தாங்க. எதுக்காக? விடுதலை புலிகளுடைய நிதிக்காக கொடுத்தாங்க. கேலண்டர் வித்திருக்காரு எங்க அப்பா. அந்த காலத்துல எங்க அப்பா சொல்லுவாங்க, தமிழ் ஈழம் ஒரு தனி நாடு தமிழர்களுக்காக உருவாக்கணும், அது சுயமரியாதையோடு வாழணுன்றதுக்காக ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு பிரபாகரனு, இலங்கைனா ஏது எப்படி சண்டை நடந்தது இந்த வரலாறு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, அதுல இருந்துதான் எங்களுக்கு பிரபாகரன் அறிமுகம். 80களில் இருந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே அவங்க குடும்பம் சமூகம் சார்ந்து பிரபாகரனை நன்கு அறிமுகமாகும். பிரபாகரனுக்காக ஆட்சியை இழந்தவர்கள் இங்க இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை 2 முறை இழந்திருக்கிறது. பிரபாகரன் அவர்களுக்காக தங்கள் குடும்பத்தை இழந்தவங்க இருக்காங்க. நான் ஒரு முறை பேசுறதுக்காக போயிருக்கேன், நாமக்கல் பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போறேன், ஒருத்தர் அடையாளம் கட்டுறதை எனக்கு இவர் எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, புலிகளுக்காக பல ஆண்டுகள் 30-40 ஆண்டுகள் சிறையில இருந்தவர், அந்த குடும்பமே செதறி போய் கிடக்கு. ஆனால் ஒரு இனத்தினுடைய மீட்சிக்காக தன் குடும்பத்தை இழந்தவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கா, தன் சொத்தை இழந்தவங்க, குளத்தூர் மணி என்ன கூறாமல் சொல்லணும், தன் சொத்தை இழந்தவங்க,
அது இழப்புன்னு கூட அவங்க பார்க்கல. இன்னும் நிறைய செய்யணும்னு தெரு தெரு வாழ்ந்தாங்க. ஒரு துருப்பிடிச்சாணி கூட பிடுங்காத இவரு ஈழ விடுதலை புலிகளுடைய தலைவராக இருக்கிற பிரபாகரனை தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சாருன்னு சொல்றாரு. இதுதான் சீமானுடைய ஈர வெங்காய அரசியல். இது ஓகேன்னு சொல்றீங்களா மிஸ்டர் பிஸ்மி? சொல்லுங்க. இதே அவர் தான் சொன்னாரு, இந்துத்துவவாதிகளினுடைய அடிப்படைவாதத்தை உங்க அண்ணன் பேசினாரு. நீங்க சொல்றீங்களா, இது கிரேட் அரசியல்வாதி. அவர் பேசினாரு, என்ன சொன்னாரு, நான் சைவ கோத்திரம், நான் சிவ கோத்திரம், முத கோத்திரம்ன்ற சொல்லே ஆரிய சொல்லு. இந்த அறிவு கூட இல்லாதவர் தான் இந்த சீமான். கோத்திரம் கிடையாது, சிவ சமயம், அதுதான் தமிழ் சொல்லு. கோத்திரம்ன்றது சாதியை குறிப்பதற்காக பார்ப்பனர்கள் பயன்படுத்திய சொல்லு. சோப்பா, அந்த பீஸுக்கு பாடம் நடத்த வேண்டியது அதை விட. ரைட்டுங்க, சைவ சமயம் ரைட்டு. நீங்க இருந்துருப்போங்க, உங்க சமயம் அதாரு தான் இருந்துருப்போங்க. நீங்க வைணவமா இருங்க, மாலியமா? நாங்க வைணவம் சொல்ல மாட்டோம், மாலியம் சொல்லுவோம். இருந்துட்டு போங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொண்டாடுங்க. யாருமே அதுக்குள்ள வரல. ஆனா என்ன சொன்னீங்க, ஐரோப்பா மதம், கிறிஸ்தவ மதம், அரேபிய மதம், இஸ்லாமிய மதம், நீங்க எல்லாம் செக்கு நல்லெண்ணிக்கு மாறின மாதிரி, நீங்க எல்லாம் சீனியில இருந்து கருப்பட்டிக்கு மாறின மாதிரி தாய் மதத்துக்கு திரும்புங்க. இது யாருடைய அஜெண்டா? இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா மிஸ்டர் பிஸ்மி. இதுதான் அரசியலா? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இன்னொரு கேள்வி கூட கேக்குறேன். அப்ப இஸ்லாமியர்கள் எங்க அண்ணே எங்க அண்ணே கொண்டாடிக்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் தெரியுதே, அவங்க எல்லாம் வந்தேரிகள். அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டு அந்த மதம் எல்லாம் இந்த நாட்டுக்கான மதம் இல்ல. அவங்க வழிபாடு, அவங்க கடவுள் நம்பிக்கை எல்லாம் அவங்களுக்கானது இல்ல. இவர் ஏதோ நினைக்கிறாரோ அதை தூக்கிட்டு ஓடி வரணும் நம்ம. அப்ப நீங்க வழிபடுகிற அல்லா எல்லாம் நீங்க வழிபடக்கூடாது, உங்களுடைய கடவுள் அது கிடையாது. நீங்க வாங்க சைவத்துக்கு, சிவனை கும்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் பிஸ்மி? அதுல நீங்க ஒரு ஜோக்கா ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, சீமான் பேசுவது அரசியல். சீமான் பேசுறது அரசியலா? உங்களுக்கே கூச்சமே இல்லாம வேடிக்கையே இல்லாம எப்படிங்க அதை சொல்றீங்க? ஆமகரி தின்னுட்டு இருந்தாரா? அத கடவுள் நண்ட வறுத்து வச்சாங்களா? அப்புறம் அது என்னதுங்க, மானை சுட்டு கொடுத்தாங்களா? அங்க உயிர்களையே அழிக்க கூடாதுன்றது கடுமையான சட்டம் ஈழத்துல. அதுவும் பிரபாகரன் போட்டு வச்ச சட்டம், எந்த உயிருக்கும் தீங்கு வரக்கூடாதுன்னு. கடல் உயிர்களை கூட பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்காங்க. இதை நீங்க குறைஞ்சபட்சம் புலிகளோட இருந்தவங்கள்ட்ட பேசியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இந்த அறிவு அண்ணனுக்கு, சீமானுக்கு. சரி, அது இருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா கடுமையான ஈழப்போற போது வெறும் கப்ப கிழங்கு கஞ்சியை குடிச்சுட்டு, அரை வயித்தும் கால் வயித்தும் கஞ்சியும் குடிச்சிட்டு, மருந்து கிடைக்காம, சோறு கிடைக்காம, பொம்பளை பிள்ளைங்க நாப்கின் கிடைக்காம தெருவுல நின்று போராடிக்கிட்டு இருந்த உச்சகட்ட போர்க்காலத்துல போய் உட்கார்ந்து வறுத்து கொடுத்தாருன்னு சொல்றது என்ன மாதிரி அரசியல்? நீங்க எதை பச்ச அரசியல் பண்ண ட்ரை பண்றீங்க? கோடிக்கணக்கான பணத்தை இழந்தது மட்டும் இல்லங்க, த குடும்பத்தை இழந்துட்டு இங்க ஒரு பெரும் கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா அண்ணா என்ன பண்ணாரு, 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம் கார் வாங்கிக்கிட்டு, பல கோடி ரூபாய்க்கு சொத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டு, வீடை கட்டிக்கிட்டு, கொடைக்கானல்ல எஸ்டேட்டை வாங்கிக்கிட்டு, போறவன் வர்றவன் தம்பிங்கன்னு அத்தனை பேருடைய உழைப்பு சுரண்டி பையில போட்டுக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க. இந்த அரசியல் உங்களுக்கு சரியாப்படுது மிஸ்டர் பிஸ்மி? வெரி குட்டுங்க, பயங்கரமான அரசியல் இருக்கீங்க. நீங்களாம் பிஜேபி ஒட்டாங்கையில தட்டிடுவீங்க. இன்னொரு தகவலை மிஸ்டர் பிஸ்மிக்கு சொல்றேன், சுவராஜ்யா சுவராஜ்யான்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அது ஆர்எஸ்எஸ் உடைய இன்னொரு ஏடு. அந்த சுவராஜ்யா பத்திரிகை சீமானை பற்றி என்ன எழுதிருந்தாங்க தெரியுமா? த ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு எழுதியிருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க சுட்டி காட்டின விஷயம் என்ன தெரியுங்களா? இவர் தான் மறுமலர்ச்சியை இந்து மதத்துல உண்டாக்குறாரு, இந்து மதத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு, தாய் சமயத்திற்கு வரும்படியாக மற்றவர்களை அழைக்கிற ஒரு மகத்தான போக்கு இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு குறிப்பு. இப்ப போய் நீங்க பாக்கலாம், விஷ்மி உள்ளிட்டோர் இப்ப போய் பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆர்எஸ்எஸ் கொண்டாடி இவர் நம்முடைய அடையாளம் என்று சொல்லுது. அண்ணா அர்ஜுன் சம்பத் அடிக்கடி சொல்லுவார், தம்பி நம்மாளுதான், தம்பி சீமான் நம்மாளுதான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் வந்துட்டாருன்றார். இப்ப புரியுதுங்களா? காவிகளோடு நாங்க ஏன் பி டீம்ன்றோம்? நீ பி டீமே கிடையாது. நான் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில உட்காந்து பேசும்போது ஆர்எஸ்எஸ் பி டீம் இந்த நாம் தமிழர்னு சொல்லிவிட்டேன், அது தப்புன்னு இன்னைக்கு நான் உளர்றேன். ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அமைப்பு தான் பி டீம்னா கூட வேற ஒரு டீம் தான், ஆர்எஸ்எஸ் காரனே தான் நம்ம அண்ணன் சீமான். ஆனா முகமூடி போட்டா ஆர்எஸ்எஸ். இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணனுடைய வளர்ச்சி அச்சம் தருதா? 30 லட்சம் ஓட்டு போட்டவனா முட்டாளா பிஸ்மி கேக்குறாரு. மிஸ்டர் பிஸ்மி உங்களுக்கு கணக்கு தெரியும் நினைக்கிறேன், கூட்டல் கழித்தல்லாம் தெரியுமா? ரைட், தெரிஞ்சா நல்லது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் போய் நின்னீங்கன்னா சில்லறையா சில்லறையா வாக்கு விழுந்தா கூட 30 லட்சத்தை தேத்திடலாம். சில்லறையா விழுந்தா கூட இதோ பெருசா அறுத்து தள்ளிட்ட மாதிரி சொல்றீங்க. இல்ல நான் கேட்கிறேன், இவர் தான் தமிழினத்தை மீட்பாளர் என்று மக்கள் நம்பி இருந்தால்
இவரை கூட ஏன் தேர்ந்தெடுக்கல? இத்தனைக்கும் இங்க போய் நின்னாரு, இங்க திருவெற்றியூர்ல, அங்க போய் ஏன் ஜெயிக்கல? ஏன் ஜெயிக்க முடியல அவரால்? அதுதான் தமிழ்நாடு மக்கள் மன்றத்துல அவர் பற்றிய புரிதல். அவர் ஒரு பொய்காரரு, சுயநலவாதி, தன்னைத்தானே மெச்சி கொண்டிருக்கிற ஒரு வகையான மன அழுத்தத்துக்குரியவர். எனவே அவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு தான் ஒத்த சீட்டு கூட கொடுக்காம ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் பிஸ்மி கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புறேன். 30 லட்சம் பேர் சும்மாவா போட்டாங்க? நாங்க 30 லட்சம் பேரை விடுங்க, அவங்க கூட தெரியாதவங்க, கூட இருந்தவங்க கூட இருக்கிறாங்களா? இந்த கட்சியை தொடங்கிய போது மாவட்ட செயலாளர்களாக கூட இருந்தவங்க எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க? எனக்கு பிஸ்மி கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க? இல்ல, 99% இல்ல. அறிவு சார்ந்த இயங்கி கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய இளைஞர்கள் இப்ப எங்க எங்க போயிட்டாங்க? அது ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், இன்னும் பல இளைஞர்கள் பேர் சோ எனக்கு தெரியல. போன வாரம் ஒரு இளைஞர் போட்டிருந்தாரு, அண்ணே ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணார்னா அதுவும் மணல் கொள்ளை கல்குவாரி இப்படின்னு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு. ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அங்க நேரா போய் முதலாளிகிட்ட பெட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. நான் சொல்லல, அவங்க கூட இருந்த தம்பிங்க சொல்றாங்க ஆதாரப்பூர்வமா. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் பிஸ்மி? பயங்கரமான அரசியல்ல ஆட்சிக்கே வரல, ஆனா பெட்டி பெட்டியா வாங்கி வீட்டுக்குள்ள சேமிக்க தெரிஞ்சிருக்க அண்ணனுக்கு. சொல்லுங்க, சொந்த தம்பிங்களா கூட நின்னு உயிரை விட்ட பசங்க கூட இப்ப கூட இல்லையே. வாட்ஸ்அப் குரூப் மாதிரி 10 பேர் போறதும் 10 பேர் வர்றதும் பத்தன இருக்கு. இதுதான் அரசியல் கட்சின்னு நினைக்கிறீங்களா? தினந்தோறும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறதானா? இன்னைக்கு கூட முதலியார்களை அவமானப்படுத்தி இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆதி திராவிடர்களை இழிவு பண்ணி இருக்கிறார். கொஞ்சம் கூட அறிவோடு ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை அணுகணுன்ற வரலாற்று புரிதலற்ற ஒரு ஆளா இருக்காரு. விஜயநகர பேரரசருடைய காலத்துல எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க, இங்க பண்ணாங்க, அங்க பண்ணாரு. அதெல்லாம் நிரூபிக்கப்படாத செவிவழி செய்திகள், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கான கல்வெட்டு கிடையாது. இது தமிழ் படிச்ச எனக்கு தெரியுது, பெருசா இந்தியாவை தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பருக்கு தெரியல. இது கூட தெரிஞ்சுக்காமதான் பிஸ்மி உட்கார்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. கூட இருக்கிறவங்களே இருக்கலங்க, 5 ஆண்டு கூட ஒருத்தர் தொடர்ந்து இருக்க முடியாம ஓடுறாங்கன்னா பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன? அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? மிஸ்டர் பிஸ்மி சொல்லுங்க. சரிங்க, அது அவங்க விருப்பம் கூட விட்டுறலாம். இனவெறுப்பை தூண்டுறாருன்னு சொல்றதெல்லாம் அப்புறம் என்னங்க மக்கள் ஏங்க இனவெறுப்பை தூண்டு ஒரு ஓட்டு போட்டாரு அப்படின்லாம் அறிவு சார்ந்த கேள்விகளை முன் வச்சிங்க. ஐரோப்பிய மதம், அரேபிய மதம் என்பது இனவெறுப்பு இல்ல, இனவெறுப்பு இல்லல்ல. ஆனா இவரை வந்தேறீங்கன்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் செக்கெண்ணைக்கு மாறின மாதிரி நீங்க தாய் மதம் மாறணும்னு. இது இனவெறுப்பு கிடையாது. இஸ்லாமியர்களை, சிறுபான்மை மக்களை நாங்கள் இந்துக்கள் என்கிற திமுரோடு பேசிய பேச்சு கிடையாது. இதெல்லாம் உங்க அண்ணே உங்களவெல்லாம் அரவணைச்சு பேசின பேச்சு. அப்படிதானே மிஸ்டர் பிஸ்மி? அப்படிதானே? சினிமா நடிகர்கள்ட்ட இருந்து இளைஞர்களை மீட்டு ஒரு பொய் சொல்லி கொண்டிருக்கிற, கதை சொல்லி கொண்டிருக்கிற சினிமா டைரக்டர்ட்ட கொடுக்கலான்றீங்க, அதானே உங்க வேலை? சினிமா நடிகர் தப்பானவங்க, 1000 ரூபா டிக்கெட்ட 3000 ரூபாய்க்கு விக்கிறானுங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் போய் மாணவர்கள் நிக்க கூடாது. சரி, கரெக்டு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஜனநாயக நாட்டுல சினிமாக்காரங்க இல்ல, பிஸ்மி கூட நின்று முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் வரலாம். ஏன்னா இது ஜனநாயக நாடு, எல்லோருக்குமான உரிமை உண்டு, திரைக்கலைஞர்களுக்கு கூடுதலாக உரிமை உண்டு. காரணம் என்னன்னா அவன் கலை வழியாக அரசியலை பேசக்கூடியவன், அதுல கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு உரிமை உண்டு, அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு பிஸ்மி என்ன சுந்தரவள்ளியும் யாருமே சொல்ல முடியாது, சீமானும் சொல்ல முடியாது, சட்டம் அப்படி. ஆனா நான் கூடுதலா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவனால காசை வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடறான், எப்பயாவது தொண்டர்களை பார்த்து தன்னுடைய ரசிகர்களை பார்த்து கையாட்டிட்டு கிளம்புறான். ஆனா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? விசில் அடிச்ச குஞ்சுகளை எல்லாம் அன்னை சீமான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறாரு, பஜனை மடத்தில் உள்ள பக்தர்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. சீமான் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்க கூடாதுன்ற ஒரு ஒரு மூட சமூகத்தை எல்லாம் தம்பிகளாம் உருவாக்கி வச்சிருக்காரு. இதுதான் பாலிடிக்ஸா? எதிர்த்து கேள்வி கேட்கணும். 10% இடஒதுக்கீடு எனக்கு முரணா இருந்தது, வரலாற்று பிழையா இருந்தது, நான் கேள்வி கேட்டேன் கம்யூனிஸ்ட்ல. அதுதான் நியாயமான அரசியல். எது தப்புனாலும் நெத்திக்கு நேரா கேள்வி கேட்க தெரியணும். அப்படி கேள்வியே கேட்காத ஒரு சர்வாதிகார அண்ணனா இருந்துட்டு அண்ணன் சொல்றது நீ கேட்கணும்டா, நான் இனி கேட்கணும்டா. இதுதான் உங்களுக்கு சர்வ இது அரசியல். பச்சைமட்டையை தீட்டி வச்சிருக்கேன்டா, என்னை எழுத்தவெல்லாம் போட்டு தாக்கு வேண்டாம், அடிப்பேண்டா, முதுகு உரிப்பேண்டா, இதான் உங்களுக்கு அரசியல். ஜனநாயகம் கூட தெரியாதா மிஸ்டர் பிஸ்மி உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கொடூரமானவனாலும் சட்டம் அவனுக்கு பக்கத்தில் நிக்கின்ற குறைந்தபட்ச தெரிவு கூட உங்களுக்கு இல்லையா மிஸ்டர் பிஸ்மி? என் கையில கிடைச்சா உங்களெல்லாம் நாடு கடத்திடுவேன், நான் நெய்தல் படையை கட்டி வச்சிருக்கேன், அப்படியே போய் இலங்கையை மீட்டுருவேன். இதெல்லாம் சாத்தியமா? துணூனு மூல இருந்தா கூட இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிருக்குமே. நம்மளுடைய GST பணத்தை அவங்களோட மல்லு கட்டியில வாங்கிட்டு இருக்கோம் ஒன்றிய அரசோட. அப்ப நம்ம சொல்லிட்டோம்னா அப்படியே போய் அங்க போய் நின்று படத்துன்னு கழுத்து வெட்டிட்டு வந்துருவாங்களாக்கும். ராஜபக்சேவர் என்ன ஜி,
நீங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஜொம்படிக்கிறீங்க. நீங்க சீமானுக்கு ஜொம்படிக்கிறது ஆர்எஸ்எஸ் கடிக்கிறதா? சீமானுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. இத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்களை தான் சீமான் தமிழ் தேசிய போர்வையில் வச்சிட்டு இருக்கிறார். அதுலயும் எங்க அண்ணன் 15 வருஷம் ஓடி தலைமறைவா இருப்பாரா? யாரு? ஐயா பிரபாகரனை பத்தி சொல்றாங்க. தலைமறைவா இருப்பாரா? அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு. நீங்களாம் ஒரு தான் பிழைக்கி. யாரு? அண்ணன் சீமான் ஒரு தான் பிழைக்கி. தாங்க மட்டும் பிழைக்கணும். போன தேர்தலில் தேர்தலில் நிற்கிறவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது மேலே பிரபாகரனுடைய படமே வைக்கல. நான் ஈழம் தமிழ் தேசியம் தனி ஈழம் பேசிட்டு இருந்த சில்லற கும்பல மேலே பிரபாகரன் படத்தை வைக்கல. ஏழு பத்திரிகைக்காரங்க கேட்கும்போது ஏற்கனவே என்னுடைய அது என்னது பாஸ்போர்ட்டை முடக்கியிருக்காங்க. ரெண்டாவது படத்தை வச்சா, பிரபாகரன் படத்தை வச்சா மீடியாக்கள் கவரேஜ் பண்ண மாட்டாங்கன்றாங்க. ஒரு மீடியா கவரேஜுக்கு ஒரு பாஸ்போர்ட் முடக்கினதுக்கு நீங்க பிரபாகரன் தூக்கி குப்பை தொட்டியில போட்டவர். நீங்கெல்லாம் பிரபாகரனை பத்தி பேசுறதுக்கு நியாயமே இல்லை. நான் பேசுவேன். எனக்கு முரண்பாடு படுற இடமும் உண்டு, நான் நேசிக்கிற இடமும் உண்டு. நான் பேசுவேன். ஏன்னா எங்க அப்ப சோத்துக்கு வழி இல்லாத போது கூட தன் சம்பளத்தின் ஒரு பகுதியை நாங்க பிரபாகரனுடைய இயக்கம் வளரட்டும், தமிழ்த் தேசியம் வளரட்டும், நாங்க கொடுத்த வீட்டுல இருந்து பிறந்த பிள்ளைங்க, நாங்க பேச ரைட்ஸ் இருக்கு. சொரண்டி தின்றவங்க எல்லாம் பேசவே கூடாது இதை பத்தி. இப்ப தொடர்ந்து பிரபாகரனை அடையாளப்படுத்தியது நான் தான். போர்க்களத்துல எனக்கு அறிவறுத்து கொடுத்தாங்க. நான் தான் இந்த உலகத்தை மீட்க வந்த மீட்பர். நான் சிவன், நான் எல்லாம் அறிவேன். இப்ப நீங்க நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் மனநிலையை சரி பண்ண வேண்டியிருக்கு மிஸ்டர் சீமான். ஏன்னா உங்களை பார்த்து பிள்ளைங்க பூரா நொந்து நூடுல்ஸ் ஆகுறத விட உங்களை உண்மன் நம்பிட கூடாது இல்ல. அதுக்காக சொல்றேன் மிஸ்டர் பிஸ்மி, அரசியல கொஞ்சம் கத்துக்கங்க. கொஞ்சமாவது யூடியூப் எடுத்தாவது ஒன்று பாருங்க. அவர் என்னதான் பேசித்தரான்னு பாருங்க. இஸ்லாமியர்னால கண்ணை மூடிட்டு அதனால நம்பலாம் அப்படின்னு படுகொலியில விழாதீங்க. பொது வழியில பேசுகிற போது இன்னும் கூடுதல் கவனத்தோட பேசுங்க. அதுதான் உங்க மேல இருக்கிற மரியாதையால நான் சொல்றது.